ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் வீடு. நான் உங்கள் மதன்குமார். இந்த எபிசோடில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிற வீடு 3 சென்ட் லேண்டில் 1150 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு அழகான 2BHK ஹவுஸ். இந்த வீட்டை எப்படி பிளான் பண்ணியிருக்காங்க, ரூம்ஸ் எல்லாம் என்னென்ன சைஸில் கட்டியிருக்கிறாங்க, இந்த ஹவுஸோட ப்ரைஸ் எவ்வளவு, இந்த மாதிரி மற்ற டீட்டெயில்ஸை ஷோக்குள்ளே போய் ஒவ்வொன்றும் ரிவ்யூ பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஷோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் தமிழ் வீடு சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது கிழக்கு பார்த்த சைட். வீட்டோட மெயின் டோர் வடக்கு பார்த்து கட்டியிருக்கிறாங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 3 சென்ட். சைட் வந்து 29 அடி அகலமாகவும் 45 அடி நீளமாக இருக்கு. பில்டிங் வந்து 1150 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். சிம்பிள் டிசைனில் பாக்ஸ் ஷேப்பில் பிளான் பண்ணி ப்ரௌன் அண்ட் சாண்டல் கலர் காம்பினேஷனில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. மெயின் என்ட்ரன்ஸில் பெரிய மெட்டல் கேட் ஓப்பன் பண்ணி என்டர் ஆன உடனே போர்டிகோ, சைஸ் 10x25. வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் ஒர்க் பண்ணி நார்த் ஈஸ்ட் கார்னரில் போர்வெல் அண்டு வாட்டர் சம்ப் கொடுத்துருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோர். டீக்குட் டோர் நார்த் ஃபேசிங்கில் இருக்கு. டோர் ஓப்பன் பண்ணி என்டர் ஆன உடனே லிவிங் ஹால், சைஸ் 16x16. ஃப்ளோருக்கு 2x4 சைஸ் கிளாசி ஃபினிஷ் வெட்டி வெட்டி டைல்ஸ் பண்ணியிருக்காங்க. சவுத் வெஸ்ட் கார்னரில் பூஜா ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க. நார்த் சைடில் சிமெண்ட்லேயே டிவி யூனிட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதோட பேக்ரவுண்டில் ஏஷியன் ராயல் பெயிண்டில் டெக்ஸர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு வித்தியாசமாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்குது. ஸ்டோரேஜ்க்காக டிவி யூனிட்டில் கீழே பேஸ் கேபினெட்ஸ் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டர் பாரிஸில் செஞ்ச அழகான டிசைனை சீலிங் சென்டரில் பொருத்திருக்காங்க. ஹாலில் இருந்து சின்ன பேசேஜ். அந்த வாலில் டெக்கரேஷன் பர்பஸ்க்காக டிசைன் போட்ட ஒரு பெரிய டைல்ஸ் வித் கிரனைட் பார்டரோட கொடுத்துருக்காங்க. அடுத்து பேசேஜில் இருந்து சவுத் வெஸ்டில் அமைஞ்சிருக்கிற மாஸ்டர் பெட்ரூம் கென்ட்ராரோ ரெடிமேட் ஃப்ளஷ் டைப் உட்டன் டோர் ஃபிட் பண்ணியிருக்காங்க. பெட்ரூம் சைஸ் 11x16. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் செல்ஃபில் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது போக கீழே வால்லையும் கபோர்ட் கொடுத்துருக்காங்க. கார்னரில் வாஷிங் மிஷின் கனெக்ட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் இருக்கு. இது அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம், சைஸ் 5x6, வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வாஷ் பேசின், சவர், மேனுவல் டைவெட்டர், ஹெல்த் ஃபாஸ்டர், டவல் பார், க்ளாசட், இந்த மாதிரி பாத்ரூம் தேவையான எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்து ஹாலில் இருந்து நார்த் வெஸ்டில் அமைஞ்சிருக்கிற கிட்ஸ் பெட்ரூம் கென்ட்ராரோ, சைஸ் 8x16. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் அது போக கீழே வால் கபோர்டும் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம், சைஸ் 5x6, வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்.
அடுத்து ஹாலில் இருந்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சனுக்கு என்ட்ரோம். கிச்சன் அண்ட் டைனிங் ரெண்டையும் ஒட்டுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. இதோட டோட்டல் சைஸ் 8x16. கிச்சனில் மட்டும் ஃப்ளோருக்கு மேட் ஃபினிஷ் வெட்டி வெட்டி டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இது டைனிங் ஸ்பேஸ். கார்னரில் வாஷ் பேசின் ஃபிட் பண்ணுறாங்க. கிச்சன் டேபிள் டாப்பை யூ ஷேப்புட்ல நல்ல அகலமாக பிளான் பண்ணி அதுக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. டேபிள் டாப் கீழே ஃபுல்லாக பிவிசி மெட்டீரியலில் பேஸ் கேபினெட்ஸ். ஸ்டோரேஜ்க்காக சைடில் நிறைய வால் ஷெல்ஃப்ஸ் கொடுத்துருக்காங்க. இது அவுட் சைட் டாய்லெட் பாத்ரூம். சைஸ் 3x6. இந்தியன் டாய்லெட் டைப். இது மேல டெரஸ் போருக்கான அவுட்டர் ஸ்டேர் கேஸ். படிக்கட்டுக்கு டெரக்கோட்டா பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. இது ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் பில்டிங். ஃபியூச்சர்ல தேவைப்படுதுன்னா மேல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடு கோயம்புத்தூர்ல சரவணம்பட்டிங்கிற பிளேஸ்ல லொகேட் ஆயிருக்கு. இந்த ஏரியாவில் ஒரு சென்ட் லேண்டோட ப்ரைஸ் 10.5 lakhs. லேண்டோட சேர்த்து வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 58 lakhs. மற்ற டீடைல்ஸ் அண்ட் காண்டாக்ட் நம்பரில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த ஹவுஸோட பிளான் உங்களுக்கு தேவைப்பட்டதுனா டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோடிங் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஹவுஸை பற்றி உங்கள் ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.